அனைத்து ஃபிலிம் டே அரசியலுக்கும் வணக்கம் மக்களே நீங்கள் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எல்லாருமே பிடிச்ச ஒரு பெஸ்ட் ஆக்ஷன் மூவி ஒன்று இருக்கும் ஸோ அந்த படத்தில் அப்டேட் தான் கிடச்சிருக்கு அதை பார்த்தா பார்க்க போகிறோம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நைன்டீஸ் அண்ட் எயிட்டிஸ் அந்த சமயத்தில் அந்த ஆக்ஷன் மூவிஸ்லாம் எல்லாமே செம்ம பெஸ்ட்டாக இருக்கும் அதில் என்னென்ன படம்லாம் பெஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ரேம்ப்போ ப்ரொடேட்டர் டைஹாட் டெர்மினேட்டர் காப் லீத்தல் வெப்பன் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட படம் வந்துச்சு எல்லாமே செம்மையாக இருக்கும் இன்ன வரைக்கும் நின்று பேசக்கூடிய படம் ஸோ அதெல்லாம் ஒட்டா செறிஞ்சிட்டு ஒரு வேறு லெவல் படம் வந்துச்சு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்டபிள்ஸ் இன்னைக்கும் நம்ம ஊர்ல எல்லாருக்குமே தெரியும் அந்த ஜீவா படத்தில் கூட சொல்லுவான் சரி டக்குன்னு போடா எக்ஸ்பேண்டபிள்ஸ் படம் போஸ்ட் மாதிரி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான படம் தான் எக்ஸ்பேண்டபிள்ஸ் ஸோ அந்த எக்ஸ்பேண்டபிள்ஸ் படத்தை பார்த்தீங்கனா சில அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு யார் வர போகிறாங்க ஸோ கதை என்னவா இருக்கும் எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க மாதிரி நிறைய அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு ஸோ அப்போ நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க இப்போ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பதில் பில் பண்ணி கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோ போகலாம் எக்ஸ்பேண்டபிள்ஸ் இது வந்து ஒரு அமெரிக்கன் பேஸ்டு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி இதை எழுதினது யாருன்னு பார்த்தீங்கன்னா சில்வர் ஸ்டோலன் அவரே வந்து சொந்தமா எழுதி அந்த படத்தில் ஹீரோவாக அடிச்சிருப்பாரு ஸோ இதில் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு மூணு பாட்டு இருக்கு மூணு பாட்டுமே ஒன்னுக்குன்னு சைச்சதில்லைன்ற மாதிரி சமையா இருக்கும் ஸோ ஸோ ஃபஸ்ட் பாட்டோட கதையை பாத்தீங்கன்னா ஒரு லாட்டின் அமெரிக்கா டிக்டேட்டர் அதாவது அந்த குடும்பம் பத்தி ஆட்சி பண்ணல ஸோ அவனை காலி பண்ணணும் அப்படி காலி பண்ண தான் தெரியும் அவன் ஒரிஜினல் கிடையாது ஒரு சிஏயோட கைப்பொம்மை ஸோ அதை காலி பண்ணாங்களா இல்லையே தான் அந்த படத்தோட கதை ஸோ இந்த எக்ஸ்பார்டபுள் ஷோன்ல யாராக இருப்பான்னு பார்த்தீங்கன்னா சில்வோசன் ஜேசன் ஸ்டேத்தம் டால் ஃபிங் ஜெட்லி டெரி ரோசன் மேல் கிப்சன் ஹாரிசன் ஃபோட் ஸ்டீவ் வாஷின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு பெரிய பட்டம் வச்சுருப்பானுங்க அப்படியே எக்ஸ்பார்டபுள் டூ பார்த்தீங்கன்னா அதில் புதுசாக ரெண்டு பேர் சேர்த்துருப்பானுங்க யாரனா அருணாசில் சேர்த்துருப்பாங்க பட் ஜெட்லி வந்து அதில் இருக்க மாட்டாரு எதுக்காக போனான்னு சொல்லிட்டு என்ன தெரியல ஸோ இதோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சர்ச்சுன்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்பாண்டபிள்ஸ் டீமுக்கெல்லாம் அவரை கோார்டினேட் பண்ணுவார் அவர் டாஸ்க் கொடுக்கும்போது நம்ம டீம் டீம்லேருந்து ஒருத்தர் செத்துருவோம் ஸோ அதுக்காக என்ன பண்ணார் பழி வாங்கினாரா இல்லையன்றதான் செகண்ட் பார்ட்டோட கதை ஸோ தேர்ட்டை பற்றி பார்த்தோம்னா அந்த எக்ஸ்பேன் டபுள்ஸில் ஒருத்தர் இருப்பார் ஸ்டோன் ஹேங்ஸ்ன்னு சொல்லிட்டு ஸோ அவரை எது தளிக்கிறதுக்காக நம்ம சில்வேஷ் ஸ்டாலின் வந்து அவரோட டீமில் வந்து ஒரு புதுசாக கிரியேட் பண்ணுவார் ஸோ புது டீமுக்காக யங் எக்ஸ்பான்டபிள்ஸ்லாம் வந்து சேர்த்து அவரை எதிர்த்து போராடுவார் ஆனால் அந்த சைட்லருந்து ஸ்டோன் ஹேங்ஸும் வந்து ஒரு புது டீமை உருவாக்கி ரெண்டு பேரும் அடிச்சுக்கானுங்க ஸோ இதுதான் வந்து எக்ஸ்பான்டபுள்ஸ் ஒன் டூ அண்ட் த்ரீயோட கதை ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்டபுள்ஸ் ஒன் அண்ட் டூ இருக்குது அது ரெண்டுமே வந்து ஆர் ரேட்டட் மூவி ஸோ ஆர் ரேட்டட்னா தெரியும் பதினேழு சீக்கிரம் பார்க்கவே கூடாதுன்ற மாதிரி மூவி பட் எக்ஸ்பேன்டல் த்ரீ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பிஜி தேர்ட்டின் அதாவது சும்மா ரூமில் டே வீட்டில் சொல்லிட வேண்டியா அந்த மாதிரி டேலாக் தான் அதாவது பிஜி தேர்ட்டின்னா வீட்டில் சொல்லிட்டு வரணும் அந்த படத்துக்கு அதாவது பேரண்ட்ஸ் ஓகேன்னா அந்த படம் பார்க்கலான்ற மாதிரி இருக்கும் ஸோ இது எதுக்காக அதை சொன்னோன்னா எக்ஸ்பான்டபுள்ஸ் ஒன் அண்ட் டூ ஆர் ரேட்டர்னால தெரிஞ்சுருக்கணும் எந்த அளவுக்கு படம் ராவாக இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ அந்தளவுக்கு ஆக்ஷன் வெறித்தன ரத்தம் திரிக்க திரிக்க இருக்கும் பட் எக்ஸ்பேண்டபிள்ஸ் த்ரீ வந்து பிஜி தேர்ட்டின்றனால கொஞ்சம் அந்த ஆக்ஷன்ஸ்லாம் குறைச்சிட்டு ரத்தம் தெரியலாம் குறைச்சிட்டு படம் கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு ஸோ அதனாலையே பார்த்திங்கன்னா எக்ஸ்பேண்டபுள்ஸ் ஃபோர் வரதுக்கு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா எக்ஸ்பேண்டபிள் ஃபோரோட நியூஸ் எப்படி வெளியே வந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் ஸோ ரெண்டாயிரத்தி பதினாலில் படம் லீஸ் ஆயிடுச்சு லீஸ் ஆகிட்டு ஓரளவுக்கு ஓடிடுச்சு ஏன்னா பிஜி தேர்ட்டுறனால ஸோ ரெண்டாயிரத்து பதினேழில் அகைன் அந்த லைன்ஸ் கேட்டோட ப்ரொடியூசர் போயிட்டு நம்ம சில்வர் ஸ்டர்ட்டு போயிட்டு இந்த மாதிரி ஒரு படம் பண்ணலாம் எக்ஸ்பாண்ட் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பட் அவர் வந்து அது ஒத்துக்கல இல்லை என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ அந்த ப்ராஜெக்ட் அப்படியே கை விட்டானுங்க மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபதில் சில்வர்ஸ்டர் ஸ்டாலினே வந்து நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரு ஸோ அங்கேருந்து அந்த படம் வந்து எழுத ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபது ஏப்ரலில் அந்த படத்தில் இருக்கிற கேஸ்டிங் ஆண்டி கார்ட்ருக்காங்கல்ல அவங்க போய் கேட்டதுக்கு ஆமாம் உண்மையாக தான் எக்ஸ்பாண்டபிள்ஸ் போர் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அது தேட்டருக்கு வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ அந்த ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபதில் சொல்லி முடிச்சிட்டார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னே வந்துருந்துச்சு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு படத்தை பற்றி ஏதாவது பெரிய அப்டேட் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா கிடையாது ஏன்னா இன்னும் ஸ்லோ ப்ராசஸ்ஸாக போயிட்டு இருக்கு கேஸ்டிங் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டோரி ரெடி பண்ணிட்டு அந்த மாதிரி தான் இருக்காங்க இன்னும் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை பட் கண்டிப்பாக அந்த ரெஸ்பாண்டபிள் போர் வந்துடும் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அதில் கேஸ்டிங் சேராக இருப்பாங்க ஸோ தான் எப்படி எக்ஸ்பண்டவில்ஸ் அதோட ஆக்சனுக்கு ஃபேமஸோ அதை விட ஃபேமஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட காஸ்டிங் ஸோ ஹாலிவுட்ல இருக்கக்கூடிய பெஸ்ட் அந்த ஆக்ஷன் மூவிஸ் நடக்கக்கூடிய ஆக்டர்ஸ் எல்லாம் புறக்கிட்டு இருந்து போட்டுருப்பாங்க ஸோ எக்ஸ்பாண்டவிஸ் போகும்போது கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி காஸ்டிங் வைக்கணும் இது வந்து பழைய யாராவது திரும்ப வரும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சில்வர் ஸ்டேடன் வந்தவர் ஜேசன் ஸ்டேட்டன் திரும்ப வருவார் அண்ட் டால்ஃப் லன்ரன் அண்ட் ரேண்டி கோட் இந்த மாதிரி எல்லாரும் திரும்ப வந்துடுவாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் அது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு கடைசியில் ரிலீஸ் ஆச்சு ஸோ அதுக்கப்புறம் இருந்தக்கூடிய ஆக்டர்ஸ்லாம் கண்டிப்பாக வயசாக இருக்கும் ஸோ இப்போ மறுபடியும் எடுக்கணும்னா கொஞ்சம் புது ஆக்ட்ரெஸும் சேர்த்துக்கணுங்கள ஸோ அந்த மாதிரி யாராவது சேர்த்துருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் படத்தில் ஒரு மேகன் ஃபாக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோன் ஸோ அவ்வளோ சேர்த்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பாட்டு பாடக்கூடியவர் அண்ட் ஆக்டராக இருக்க தெரியுமா கேட்டீஸ் சென்ட் ஜாக்சன் சொல்லிட்டு அதாவது ஃபிஃப்டி சென்ட் ஒரு யூடியூப் சேனல் இருக்கும் ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர் அவரையும் எடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாத்தையும் விட புதுசாக ஒரு ஆள் சேர்த்துருக்காங்க வேறு லெவல்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம டோனி இது வந்து இதில் நடிக்கிறாரு ஸோ மார்ஷியல் ஆர்ட்ஸ் டீச்சராக இருக்கக்கூடியவர் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு பெஸ்ட்டு ஆக்ஷன் ஹீரோவாக இருக்கக்கூடியவர் ஒரு ஸோ அவரும் இந்த படத்தில் வந்துருக்குது ஸோ படத்துக்கு வேறு லெவல் ஹைப் கொடுக்குன்னு சொல்லலாம் ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில பேர் வந்து பறக்கிட்டு இருக்காங்க ஸோ உங்களுக்கு இந்த படத்தில் யார் வரணும்னு நினைக்கிறீங்களோ மறக்காமிக்கிற கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி நம்ம கமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு அவனுக்கு கேஷ் நீங்கள் கிடைக்க போகிறது இல்லை ஸோ நம்ம மனசில் ஒரு ஆசையை சொல்லிக்கலாம்ல ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா ராக் கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ வந்து நடிச்சிட்டு இருக்க ஆக்ஷன் படத்துக்கும் எக்ஸ்ப்ளான்டபுள்ஸ்க்கும் கண்டிப்பாக செம்மையாக செட் ஆகும் ஸோ நெக்ஸ்ட் இன்னொருத்தர் யார் பார்த்தீங்கன்னா ஜான்விக் ஸோ அவரோட லுக்குக்கும் இந்த படத்துக்கும் செம்மையா செட் ஆகும் ஸோ நான் எனக்கு தெரிஞ்சது ரெண்டு பேரும் ராக் ஜான்விக் ஸோ அவங்க ரெண்டு பேரும் கொண்டு வந்தாங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் அண்ட் இந்த பழைய கேஸ்டிங்ல இருந்து யார் யார் போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அர்னால்டு வந்து இந்த படத்துலேருந்து போகிறாரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த டெரி க்ரோஸ் அவரும் வந்து இந்த படத்தில் கிடையாது ஏன்னா அவங்களுக்கு மன போல ஸோ அதனால் அவர் வந்து இந்த படத்தில் தூக்கிட்டானுங்க அவ்வளோதான் இதான் அந்த படத்தோடய கேஸ்டிங் ஸோ கேஸ்டிங் பார்த்து முடிச்சாச்சு நெக்ஸ்ட் ஸ்டோரி ஸ்டோரி என்ன இருக்கும் பழக்கம் போல் தான் ஏதாவது ஒரு சேலேஞ்ச் இருக்கும் ஸோ அந்த சேலஞ்சை முடிக்கிற மாதிரி தான் கண்டிப்பாக எக்ஸ்பேன்டபிள்ஸ் போகிற ஸ்டோரி இருக்கும் உண்மையாக சொல்ல போனால் ஸ்டோரி பற்றி அவங்க ஒரு லைன் கூட நான் வெளியே சொல்லு பட் லைட்டாக கசிஞ்சு வர ஸ்டோரி என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம சில்வஸ்டர் ஸ்டர் அவர் இந்த படத்தில் மெயின் லீட் பண்ணாமல் நம்ம ஜேசன் ஸ்டேத்தம் ஆ லீ கிறிஸ்மஸ் அவரை வந்து மெயின் லோட் பண்ணா அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க ஸோ நம்ம ஜேசன் ஸ்டேத்தமும் மேகன் ஃபாக்ஸும் ஒன்றா சேர்ந்து அந்த டீமை லீட் பண்ணி கொண்டு போகிற மாதிரி இருக்கும் சிலபஸில் படத்தில் இருப்பார் பட் இங்கே மெயினாக இல்லாமல் சும்மா சைடில் இருக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஸ்டேத்தம் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் வேற லெவல் இருக்கும் ஏன்னா எக்ஸ்பேண்டபிள்ஸ் படத்தோட மொத்தத்தையும் நம்ம ஜேசன் ஸ்டேத்தம் எடுத்து கொண்டு போகிறான்ற போது பா அப்படின்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா ஸ்டோரி என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுச்சுன்னா மறக்காமிக்கலை கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வித்தியாசமான ஸ்டோரியாக இருந்துச்சுன்னா அதை எடுத்து நம்ம அனுப்பி வைப்போம் எங்களுக்கு அண்ட் தென் லாஸ்ட் தரக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஸோ தான் சொல்லிட்டு இருந்தேன் கேஸ்டிங் எடுத்துட்டு இருக்காங்க என்ன ஸ்டோரி கூட செலக்ட் பண்ணிட்டு ஸோ ரிலீஸ் ஆகிற டேட் கன்ஃபார்மாக தெரில பட் எப்போ ரிலீஸ் ஆகும்னு ஒரு குத்துமைப்பாக சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஸோ அந்த டைமில் ரிலீஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேபி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டோட எண்டில் ரிலீஸ் ஆகலாம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோட ஸ்டார்டிங் ரிலீஸ் ஆகலாம் நான் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த வந்து ஷூட்டிங் ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா ஆல்ரெடி இந்த கொரோனாவால் ஏகப்பட்ட ஷூட்டிங் தள்ளி போச்சு ஸோ கரெக்டாக பெர்ஃபெக்ட்டாக ரிலீஸ் டேட் சொன்ன படம் கூட ரிலீஸ் பண்ண முடியாமல் தள்ளி போயிடுச்சு ஆனால் இது கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸ்டார்டிங் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து கண்டிப்பாக படம் வந்துருன்னு சொல்லுவாங்க இது வரது ஓடிட்டில் வருதா இல்லை தேட்டரில் வருது இல்லை கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பெரிய ஆக்ஷன் படத்தை ஓடிட்டியில் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க ரிலீஸ் பண்ணாங்கன்னா அது கண்டிப்பாக அளவுக்கு ஹைப் இருக்கவே இருக்காது ஸோ தேட்டரில் வரும் ஸோ இந்த படம் ஸ்டார்ட் பண்ணணும் உங்களுக்கு நிறைய நிறைய அப்டேட்ஸ் வரும் அதுப்போலாம் நான் மறக்காம உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் ஸோ அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க எக்ஸ்ட்ராவா போனஸாக ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன் என்னன்னா எக்ஸ்பென்டபல்ஸ் படத்தில் நான் இப்போ சொல்லிட்டு இருந்தேன் ஏகப்பட்ட கேஸ்டிங் சேர்ந்தானு ஸோ எவ்வளோ ஆக்ஷன் ஹீரோஸ் இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் ஹீரோ ஜாக்கி சான் ஏன் இல்லைன்னு சொல்லி உங்களுக்கு தோண்டிடலாம் ஜாக்கி சான் அந்த கேஸ்டிங்காக ரெண்டு மூணு தூரம் கூப்பிட்டுருக்காங்க ஸோ கூப்பிட்டு வர மாதிரி இருந்தும் பட் வர முடியாமல் போயிடுச்சு எக்ஸ்பென்டபல் ஸ்டூலில் சில்வர் ஸ்டெல் போய் கேட்டிருக்காரு படத்து வாங்கன்னு சொல்லிட்டு ஸோ ஜாக்கியும் வரேன்னு சொல்லியிருக்காரு பட் அந்த டயத்தில் தான் அந்த சி ஜோல் அதாவது சைனிஸ் ஜோடியா டோல் படம் இருக்குல்ல ஸோ அந்த படம் ஷூட்டிங் போயிருந்தனால அவரால் வர முடியல ஸோ எக்ஸ்பண்டபிள்ஸ் டூ அவர் எல்லாமே போயிடுச்சு எக்ஸ்பான்டபுள்ஸ் த்ரீலையும் அவர் கூப்பிட்டும் வர முடியாது அப்படின்னு சொல்லார் ஸோ ஜாக்கி சானுக்கு அதை பற்றி என்ன காரணம்னு கேட்டப்ப தான் சொல்லியிருந்தாரு எனக்கு வந்து அந்த படத்தில் கொஞ்சம் ரூல் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கு அப்படின்றாரு ஏன்னா அது கொய்ய நிறையா பேர் சுற்றிட்டு இருக்கும்போது பத்தில் பதினொன்றா வந்து போகிற மாதிரி இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் சீனுக்காக நான் போய் படத்தில் நினைக்கணும்னு சொல்லி அந்த இண்டஸ்ட்ரியில் அப்படின்னு சொல்லியிருக்காரு மேபியும் கொஞ்சம் அவங்களுக்கு அரங்கன்னா தெரியலாம் ஏன்னா ஒரு கொடுத்துக்கணும் இல்லை தனியாக நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் வந்திருந்தாருன்னா கூட ஒரு கேமியோ ரோல் பண்ண மாதிரியாக இருந்திருக்கும் அவருக்குன்னு தனியாக ஒரு படம் எடுத்து அதாவது அவரையும் நம்ம சில்வஸ்டரையும் தனியாக வச்சுக்க ஒரு படம் எடுத்தால் கண்டிப்பாக அது வேறு லெவல் ஆகுதா இல்லையான்னு தெரியல பட் அந்த மாதிரி ஒரு படம் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் தெரில நான் மறக்காம நான் சொல்கிறேன் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்பேனபிள்ஸ் படம் பற்றி நெடைச்ச அப்டேட் இவ்வளோ தான் ஸோ இதுக்கு மேலே ஒரு அப்டேட் கிடச்சா உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுறேன்னு சொல்லியிருக்கேன் ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னா மரகம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க பக்கத்தில் பெல் பட்டினே கிளிக் பண்ணிக்க நம்ம சேனலில் அந்த ஃபுல் ஸ்டோரி போடுறதும் இருக்கும் ஸோ அந்த எக்ஸ்பானபிள்ஸ் படத்தோட ஸ்டோரி பற்றி உங்களுக்கு என்ன மரகாமிக்கலை கமெண்ட் பண்ணுங்கள் நான் அந்த ஃபுல் ஸ்டோரியை படம் ட்ரை பண்ணுறேன் இது உங்கள் எஸ்பானபிள்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ கேஷ்